இன்றைய கதையின் தலைப்பு முதுமை கதைக்கு போகிறதுக்கு முன்னே முதல் தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போவோம் முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு சட்ட நடைமுறைக்கு கொண்டாந்தாங்க அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை தூக்கிட்டு போய் மலைப்பகுதியில் விட்டுட்டு வந்துடணும் இதனால் வயதானவர் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை அப்படின்றது அந்த நாட்டு அரசனோட எண்ணம் இந்த சட்ட நடைமுறைக்கு வந்தபோது ஒவ்வொருவங்களும் அவங்க வயசான அம்மா அப்பாவை கொண்டு போய் அந்த மலை மேலே விட்டுட்டு வந்தாங்க அப்போது ஒரு தந்தையும் மகனும் ஒருவர் மீது ஒரு அளவு கடந்த அன்பு கொண்டவங்களாக இருந்தாங்க அந்த ஊரில் அப்போது நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய இல்லாத முதுமை பறவை பருவத்தை அடைஞ்சிட்டார் அதனால் அந்த நாட்டோட சட்டப்படி அவரை மகன் மலைப்பகுதியில் கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானோம் தந்தையை பிரிய அவனுக்கு மனமே வரல இருந்தாலும் அரச தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதியில் சுமந்து எடுத்துக்கிட்டு போனான் மலைப்பகுதி அடைஞ்சப்போ அவனுடைய மனம் ரொம்பவும் வருந்துச்சு அதனால் அவன் தந்தையை உடனே தன்னுடைய வீட்டுக்கே திருப்பி தூக்கிக்கிட்டே வந்துட்டான் யாருக்கும் தெரியாமல் வீட்டோட பின்பகுதியில் தந்தையை வச்சு மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தான் ரொம்ப ரகசியமாக அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து வா பார்த்துக்கிட்டு வந்தான் ஒரு நாள் அரசன் தன் மக்களின் அறிவுத்திறனை சொதிக்க எண்ணி போட்டி போட்டியொன்னா அறிவித்தான் சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிறினை கொண்டு வரணும் யாரால் முடியும் ஆ வர்ற எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு பரிசு அப்படின்னு சொன்னான் போட்டி போட்டியை கேட்டதும் எல்லோருமே சாம்பலால் எப்படி கயிறை திரிக்க முடியும் அப்படின்னு எண்ணி யாருமே செய்யலை யாராலையுமே முடியாது சாம்பலால் எப்படி கயிறு உருவாக்க முடியும் அரசன் போட்டியை பற்றி அந்த மகன் அவங்க அப்பா கிட்ட சொன்னான் போட்டியை கேட்ட அப்பா மகன்கிட்ட சொன்னார் பெரிய தாம்பாளத்தில் கயிறை நல்லா முறுக்கி வச்சு அதனை எரிய செஞ்சால் சாம்பலால் திரிஞ்ச கயிறு கிடைக்கும் அப்படின்னார் மகனும் தந்தை சொன்ன மாதிரியே தாம்பாளத்தில் கயிறை வச்சு எரித்தான் கயிறு எரிஞ்சு சாம்பலான பின்பு அது அதே கயிறு வடிவிலேயே அந்த சாம்பல் அப்படியே இருந்துச்சு இதை அரசாங்கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சு பரிசும் வாங்கினான் ஒரு மாதம் கழித்து அரசன் ரெண்டாவது போட்டி அறிவித்தான் அரசன் ஒரு மரக்கொம்ப கொடுத்து இத் இதனுடைய அடிப்பாகம் மற்றும் நுனிப்பாகத்தை கண்டுபிடிக்குமாறு மக்களுக்கு ஆணையிட்டான் கிட்டத்தட்ட ரெண்டு பகுதியுமே ஒன்றாக தெரிஞ்சதுனால யாராலேயுமே அடி எது நுனி எதுன்னு சொல்ல முடியல அப்போது அந்த மகன் தந்தை கிட்டே போய் அரசன் கேட்ட கேள்வியை சொன்னான் தந்தை சொன்னார் மரக்கொம்ப தண்ணீரில் போட்டினியா அது லேசான சாய்வாக முழுகும் அடிப்பகுதி மேல் நோக்கி இருக்கும் கீழ்ப்பகுதி கீழ்நோக்கி இருக்கும் இதுதான் பகுதியோட நுனின்னு சொன்னான் மகனும் அப்பா சொன்ன வாரியே அதே மாதிரி செஞ்சு அரசனுக்கு செஞ்சு காமிச்சு இந்த முறையும் பரிசாக வாங்கிக்கிட்டான் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்த பிறகு அரசன் மூணாவது போட்டியை வைச்சான் ரொம்ப கடுமையானதாக வச்சான் அதாவது தட்டாமல் ஒளி எழுப்பணும் மேலே உண்டை தயார் செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னான் வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கிட்டாங்க இந்த மன்னனுக்கு என்ன ஏதாவது செய்ய முடியாததாகவே சொல்கிறாரு நம்ம எப்படி செய்ய முடியும் என்ன நம்மளால் செய்ய முடிஞ்சதாக சொல்கிறது இல்லையா அப்படின்னு ஆள் ஆளுக்கு பேசிட்டு போயிட்டாங்க அரசனோட கேள்வியால் மகன் மிகவும் சோர்ந்து போய் அப்பா கிட்டே போய் நடந்ததெல்லாம் சொன்னான் அப்போ அப்பா அவங்ககிட்ட சொன்னார் மேலத்துக்கு தேவையான தோல்களை எடுத்துக்கோ மலைப்பகுதிக்கு போ தேனி கூடு ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு வா அதனை உள்ளே வச்சு மேலத்தை தயார் செய் அப்படின்னாரு மகனும் அப்பா சொன்னவாறே மேலத்தை தயார் செஞ்சு அதனை அசைக்காமல் கொண்டு போய் அரசங்கிட்ட கொடுத்தான் அரசன் மேலத்தை கையில் எடுத்து மேலத்தை அசைத்தான் உள்ளே இருந்த தேனீக்கள் அசிவுனால மேலத்து மேலத்துக்குள்ளே இங்கே பறக்க ஆரம்பிச்சிச்சுங்க இதனால் மேலத்தில் தட்டாமல் ஒளி உண்டானுச்சு இதனை கண்டு ஆச்சரியப்பட்ட அரசன் உன்னால் எப்படி மூணு கேள்விகளுக்கும் சரியான விடைகளை கண்டுபிடிக்க முடிஞ்சுது மற்ற இந்த நாட்டு மக்கள் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னா அரசன் சொன்னான் உங்களுடைய கேள்விகளுக்கு காணும் அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது அரசே என்னுடைய வயதான தந்தை என் கூட இருக்காரு அவர் மூலமாகவே எனக்கு தங்களுக்கான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னான் இளைஞனோட பதிலால் அரசன் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டான் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்ய வயதானவர்களோட அனுபவம் உதவியாக இருக்கும்ன்றதை அப்போ தான் அரசனும் உணர்ந்தான் உடனே அவன் இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய் விட தேவையில்லை அப்படின்னு உத்தரவு போட்டான் அது முதல் அன்று முதல் வயதானவர்கள் தங்கள் கடைசி காலத்தை பிள்ளைகளோடையே கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மகிழ்ச்சியாக அனுபவ அறிவு என்றைக்குமே விலை மதிப்பு இல்லாதது என்றதை தட்டாம ஒலி எழுப்பும் மேலும் கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பது நமக்கு இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல நமக்கு கிடைத்த வரம் என்று உணர்வோம்